கர்த்தரை கேட்கும் பதிவு அந்த ஒரு விஷயத்தை குறித்து பாஸ்டர் நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் பெங்களூர் பட்டணத்தை சார்ந்தவர், ஜாலி சேர்ச்சியர், இப்பொழுது பாஸ்ட் போதகராக பணிபுரிந்து வருகிறார். தேவன் தாமே இன்னும் இவரை ஆசீர்வதிக்கும் வல்லமாக பயன்படுத்தும் வந்து தேவன் சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். இந்த நேரத்தை பாஸ்டர் விஸ்வாசில் கையில் கொடுக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நன்னாளிலே உங்களை இந்த ஜூம் மீட்டிங் வாயிலால் காண்பதினால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் மறுபடியுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை உணர்வு இசை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அருமையான வேளையில சகோதரி சொன்னது போல, நேற்று நாம் பார்த்தோம் யார் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் காத்து கொண்டே இருக்கின்றார். இன்னைக்கும் அதே தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எதை குறித்து பார்க்கலாம் என்று நான் சிந்திக்கும் பொழுது, என் மனதில் தோன்ற ஒரு வசனம், மலாக்கி எழுதின புஸ்தகம் 1:2 இப்படியாக சொல்கிறது, நான் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார், நீ என்னை எவ்வளவாய் நேசிக்கின்றாய் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இருக்குது. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாதர் வழியில நம்ம பேசிக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன், எவ்வளவாய் நேசிக்கிறாரு, இப்படி அவரோட ரெண்டு கரங்களையும் சிலுவையில காட்டி நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படின்னு, அப்படின்னா நான் உங்களுக்கு உயிரே கொடுத்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள். நேற்று தினத்துல ஆண்டவர் பேதுரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில, இல்ல பேதர்கிட்ட கேள்வி கேட்கிற வேளையில, பேதுருவே நீ என்னை நேசிக்கின்றாயா, பேதுருவே நீ என்னை அன்பு கொடுக்கிறாயா என்று கேட்கிற பொழுதெல்லாம் பேதுரு சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருந்தான். ஆனா கடைசியாய் அவன் மனதில் தோன்றம் என்ன என்றால், நான் என்னதான் சாக்கு சொன்னாலும், நான் என்னதான் சொன்னாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக மறைவாக எதுவும் வைக்க முடியாது என்று சொல்லி பேதுரு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை பற்றி நீ எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீங்க, அதனால என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறோம், உங்களுக்கு தெரியும் நான் நேசிக்கிறேன் இல்லைன்னு. அங்க அவரு சரண்டர் ஆயிடுறார். அங்க நம்ம புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம், ஆண்டவர் ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங், ஏசு கிறிஸ்து அங்க காத்து கொண்டு இருந்தார். பேதுரு இன்னும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே தன்னுடைய காலத்தை ஓட்ட போறாரோ இல்ல அவனை தன்னை தான் ஒப்பு கொடுக்க போறானோ அப்படின்னு சொல்லி, காட் ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் பீட்டர். பேதுருக்காக பொறுத்திருந்த கர்த்தர், பேதுருக்காக காத்து கொண்டிருந்த கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் காத்து கொண்டே இருக்கின்ற ஒரு கதை சொல்ல ஆசைப்படும். எத்தனை பேருக்கு இந்த பொறாச்சரியம், எல்லாரும் பார்த்துருப்போம் புறானா, எல்லாருக்கும் பிடிச்சதான் இருக்கும். அப்போ நல்ல ஒரு வெள்ள புறா என்ன செய்யுது அப்படின்னா பறந்து கொண்டே இருக்குது. அதை ஒரு நாள் ஒருத்தர் பாத்துறாங்க, பார்த்து அந்த புறா ஒருத்தர் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சே புறா எவ்வளவு அழகா இருக்குது, இது எப்படியாச்சும் பிடிக்கணுமேனு அவருக்குள்ள ஒரு ஆசை. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, எப்படியாச்சும் புறா பிடிக்கணும், ஒளிஞ்சிருந்து போய் பிடிக்கிறாரு, புறா பறந்து ஓடி போயிருது. மறைவா நின்று போய் பிடிக்கிறாரு, புறா பறந்து ஓடி போயிருது. பலவிதமான காரியங்கள் எல்லாம் செய்து பார்த்து புறாவை பிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இவர் அந்த புறாவை அவரால் பிடிக்க முடியவில்லை. யோசிக்கிறார் என்ன பண்ணணும், திடீர்னு ஒரு நாள் பாக்குறாரு புறா என்ன செய்யுது, தனக்கு பிடிச்சதெல்லாம் போய் மேயுது. அப்போ அது பிடிச்சதெல்லாம் போய் செய்ய பார்க்குது. அப்ப இவர் அதை அப்சர்வ் பண்றாரு, ஓ புறாக்கு கோதி என்ன பிடிக்கும், அரிசி என்ன பிடிக்கும் அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, நல்ல ஒரு கூடு மாதிரி பண்ணிட்டு நெட்டு போட்டு வலைய வீசிட்டு எப்படியானா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்டை போட்டுட்டு அந்த நெட்டுல அந்த புறாக்கு பிடிச்சதெல்லாம் எரிச்சு விட்டுற. உடனே அந்த புறா வருது, அதோட கண்ணு வந்து எங்க போகுதுன்னா அந்த நெட்டு மேல போல, அந்த நெட்டுக்கு உள்ள இருக்கிற அதுக்கு பிடிச்ச அந்த பொருள் மேல போகுது. உடனே புறா நேரா உள்ள போகுது, போய் அதுக்கு விருப்பம் உள்ளதை சாப்பிடுகிற வேலையில உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த
புறா வலையில போட்டு பிடிச்சிட்ட. பிடிச்ச உடனே அந்த புறாவை கொண்டு போய் புறாட்ட சொல்றாரு, அப்பா எவ்வளவு அழகான புறா, இதை பிடிக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அலைஞ்சேன், எவ்வளவு ஒளிஞ்சேன், எவ்வளவு முயற்சி பட்டேன், கடைசியில இது என் கையில கிடைக்காம போயிடுச்சே. உன் ஆசை எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், பிடிச்சிட்ட அப்படின்னு சந்தோஷமா கொண்டு போறாரு. கொண்டு போய் அந்த ஒரு கேவ் அந்த புறா ஒரு கூட்டுல போட்டு அடிச்சு வைக்கிறா. அடிச்சு வெடிச்சு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தே பாரா நான் புறா பிடிச்சிருக்கிறேன், புறா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா புறா எல்லாம் காட்ட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்ச நேரம் விளையாடுவோமே புறா கிட்ட அப்படின்னு சொல்லி புறா குத்துறது பத்து விளையாடினே இருக்கும். அவங்களுக்கு அந்த புறா கிட்ட போர் அடிக்குது. அப்போ உடனே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த பிடிச்சவங்க எல்லாம் வேற என்ன செய்யறாங்கன்னா, அந்த புறா எடுத்து இம்சை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஊசியா இருக்கிற போல சிலர் எடுத்து குத்துறாங்க அந்த புறாவை. அப்ப குத்தி குத்தி விளையாடும் பொழுது அந்த புறாக்கு என்ன செய்ய, புண்படுத்துறாங்க அந்த புறா. அந்த புறாவை ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்படுத்தி அவங்களுடைய சுகத்திற்காக அவங்களுடைய ஆசைக்காக அந்த புறாவை புண்படுத்தி புண்படுத்தி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா புறா கஷ்டப்படுது, அந்த கஷ்டத்தை அவங்கள பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அவங்களோட நண்பர்கள் அந்த பிடிச்சவரு எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை புண்படுத்தி புண்படுத்தி இப்ப அதோட உடம்பு நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா உடம்பெல்லாம் ஒரே காயம், ரத்தம். இப்ப வர 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 அது சீவு பிடிக்க ஆரம்பிக்குது. உடனே வீட்டுல ஸ்மெல்லு ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரத்தத்தின் வாசனை. உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, எப்படியாச்சும் இந்த புறாவை என்ன செஞ்சுக்கணும், போட்டுருணும், இப்ப இது யூஸ்லெஸ், இது இருந்தா வீட்டுல வாசனை அடிக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். யாரு அவருக்கு ஒரு பேர் வைப்போம், ஜஸ்ட் சரி தீபக் அப்படின்னு பேர் வைப்போம். அவரு அந்த இப்ப அந்த புறா பிடிச்சது வந்து தீபக். அந்த தீபக் என்ன செய்யறாருன்னா, இது எப்படியாச்சும் எடுத்துட்டு போய் நான் என்ன செஞ்சிடணும், வெளியே போட்டுறணும், சும்மா வேஸ்ட் வீட்டுல இருந்தா அப்படின்னு என்ன செய்யணும்னு ஏசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சிந்தனையில் தோணின ஒரு விஷயம், எங்க பெரியப்பா வீட்டுல நாய் இருக்குது, பெசாம நாய்க்கு போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போறார். இப்ப அந்த புறா உடம்ப பாத்தீங்கன்னா அங்க இங்க குத்தி அதை புண்படுத்தி சிறுகளை தன்னுடைய சரீரத்துல ரத்தமாய் வழியுது. அந்த ரத்தம் எல்லாம் சிவாய் மாறி பாஸ்தன் அடித்து கொண்டு இருக்கிற வேலையில அதை கொண்டு போய் எப்படியாச்சும் நாய்க்கு போடணும்னு அதே கூடோட அவர் எடுத்துக்கொண்டு போறாரு பெரியப்பா வீட்டுக்கு. அந்த நாய்க்கு ஆகாரமா கொடுக்க போகிற வேலையில தீபக் கூட தாத்தா அப்படின்னு அந்த புறாவை பிடிச்சாருல, அவங்க தாத்தா என்ன செய்யறாரு, இதை பாக்குறாரு. பார்த்துட்டு தீபக் தீபக் எங்க போற, என்ன அது கையில, தாத்தா தாத்தா இந்த மாதிரி ஒரு புறா அடிபட்டு இருக்குது, உடம்பெல்லாம் சரியில்லை, இதை நான் என்ன செஞ்சிடறேன், கொண்டு போய் பெரியப்பா வீட்டுல இருக்கிற நாய்க்கு நான் போட்டுட போறேன் அப்படின்னு கொண்டு போறேன். உடனே தாத்தா பார்த்துட்டு, ஐயோ பாவமே, ஏன்னா அந்த புறா நல்லா இருக்குது, அதுக்கு ஏன் அப்படி ஆயிருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமே, அதை குடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா சொல், அவரு தீபக் சொல்றா, கொடுக்க மாட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சது தெரியுமா, நான் இதுக்கு எவ்வளவு ஒளிஞ்சிருந்து பிடிச்சது தெரியுமா, நான் எவ்வளவு காத்திருந்து பிடிச்சது தெரியுமா, நீ கேட்டுடனே எப்படி சுலபமா கொடுத்துருவேன், என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவங்க தாத்தா ஒரு டைலாக் அடிக்கிறாரு, தீபக் உனக்கு என்ன வேணுமோ நீ கேள், நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த புறா எவ்வளவு கேட்கறேன் உனக்கு கொடுக்குறேன், ஆனா அந்த புறாவை என்கிட்ட கொடுத்துரு. இப்ப தீபக் யோசிக்கிறாரு, தாத்தா கிட்ட என்ன டாக்ஸ் போடலாம். உடனே தமாசா கேட்கிறாரு, தாத்தா உன்னால பொழுது 1000 ரூபாய் கொடு, இந்த புறா உனக்கு கொடுத்துட்டு போறேன். உடனே தாத்தா, 1000 ரூபாவா, இந்த கஷ்டமான சூழ்நிலை நான் எங்க போவேன், எப்படி கொடுப்பேன் அப்படின்னு உள்ள போய் தேடி பாடையெல்லாம் பாக்குறாரு. அவருக்கு 960 ரூபீஸ் 960 ரூபாய் கிடைக்கும். இந்த 960 ரூபாய் கொண்டு போய் தீபக் கையில கொடுத்துட்டு, தீபக் தாத்தா கிட்ட இருக்கிறது வெறும் 960 ரூபாய் தான், இன்னும் 40 ரூபாய் இல்லப்பா அந்த புறாவை கொடுன்னு கேட்டான். உடனே தீபக்கு கோபம், நான் கேட்டது 1000 ரூபாய், நீ 960 ரூபாய் கொடுத்தா எனக்கு வானா, போ 1000 ரூபாய் குத்து புறாவை எடுத்துன்னு போ, இல்ல எனக்கு வானா அப்படின்னு சொல்லி அந்த நாயை கொண்டு தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போய் அந்த புறாவை கொண்டு தன்னோட பெரியப்பா வீட்டுல உள்ள நாய்க்கு கொடுக்கணும்னு பிரயாசப்படுகிறான். போய் கொண்டிருக்கிற வேலையில இப்போ அவங்க பெரியப்பா வீடு வந்துடுச்சு. இப்ப தாத்தா ஒரே கவலை, ஐயோ என்னால 1000 ரூபாய் கொடுத்து பார்க்க முடியாம போயிடுச்சேன், நான் என்ன செய்வேன்னு கவலையோட இருக்கிறாரு. இவரு போயிட்டாரு எடுத்துக்கினேன். இப்ப அந்த புறாவை எடுத்து அவருக்கு சாப்பாடு நாய்க்கு போடணும்னு போகிற வேலையில அவரு சிந்தனை தோணுது, கொஞ்ச நேரம் நாயை விளையாட வைப்போமே, கொஞ்சம் மோக்க பிடிக்க வைப்போமே அப்படின்னு நாய்க்கிட்டையும் பின்னாடியும் இப்படி மேலே சு 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 வா 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 சாப்பிடு சாப்பிடுன்னா அந்த மோக்கத்தை அந்த நாய்க்கு காட்டி கொண்டிருக்கிறார். அந்த வேலையில இனி என்ன போத மோக்க காட்டுறது போத நம்ம நாய்க்கு கொடுப்போம் அப்படின்ட்டு போகிற வேலையில திடீர்னு ஒரு சத்தம், தீபக். இதுவரையும் அந்த புறா எடுத்துட்டு திரும்பி பார்த்தாரு, அவங்க தாத்தா நீ கேட்ட காசோட நான் வந்துட்டேன், இந்தா.
நீ கேட்ட பணத்தோட நான் வந்திருக்கிறேன், என்ன பணம் புறாவை கொடு. இப்போ அந்த தாத்தா என்ன செஞ்சாருன்னா, அந்த பணத்தை தீபா கிட்ட கொடுத்து அந்த புறாவை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ என்ன செஞ்சிருப்பாரு, அதை சுத்தப்படுத்தி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நல்லா நீட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கேன். இந்த கதையை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி குறிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த புறா என்பது வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அந்த தீபக்ன்றது வேற யாரும் கிடையாது, உங்களையும் என்னையும் வஞ்சிக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற அந்த சாத்தா நானும் தான். இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அழகாய் பறந்து கொண்டிருக்கிற உங்களை என்னையும் சாத்தான் எப்படியாவது என்னை வஞ்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலையை போடுகிறான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய நெட் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்ல எத்தனை பேர் சிக்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை வீணடித்து கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு தெரியும் விசுவாசம் எது பிடிக்கும், அதை போட்டு அவனை பிடிக்கலாம். அனிதா சிசாருக்கு என்ன தெரியும், அதை போட்டு அவங்களை பிடிக்கலாம். இந்த மாதிரி பேதுருக்கு என்ன தெரியும், பீட்டருக்கு என்ன தெரியும், அதை போட்டு அவனை பிடிக்கலாம்னு பல விதமான நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் சத்தம் தெரிந்து கொண்டு எப்படி ஆச்சு அதுல இருந்து என்ன வஞ்சித்து கிறிஸ்துவனு கிட்ட இருந்து வெளியே பிடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு பயந்திருந்து காத்திருந்து பொறுமையா இருந்து ஒளிஞ்சிருந்து எப்படியோ அந்த நெட்டை போட்டு உங்களை என்னை பிடிச்சிட்டான். பிடிச்சு என்ன செஞ்சான், உங்களை என்னை சரியா கவனிக்கலங்க. அந்த புறாவை புண்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் மேல் கஷ்டம், வியாதியின் மேல் வியாதி, துயரன் மேல் துயரம், சஞ்சனம்லாம் சஞ்சனம், சமாதானம் இல்லாத குடும்பமாய் மாற்றி கொண்டிருக்கிறான். காரணம் உங்களையும் என்னையும் சாத்தானான் அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா, அவன் கைக்கு போனோம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை நீங்க செஞ்சீங்க, சாத்தான் விருப்பமானதை செஞ்சதுனால நீங்க அவன் கைக்கு போயிட்டீங்க. இப்படி புண்படுத்திட்டு எங்க எடுத்துன்னு போலான்னு பார்த்தா நாய் வாய்க்கு, அந்த நாய் வாய் வேற எதுவும் கிடையாது, நரகம். அந்த நரகத்துக்கு கொண்டு போய் போட்டுருவோம், நரகத்துல தள்ளி விடுவோம் என்று போகிற வேலையில ஆண்ட நடுவில் வந்துட்டப்பா அந்த தாத்தா வேற ஏறு இல்லை கத்துறாங்க ஏசு கிறிஸ்து வந்து அதுக்கு என்ன செலவு ஆமா நீ கேளு, நான் உனக்கு கொடுத்துடுறேன், ஆனா அவனை எனக்கு கொடுத்துரு, அந்த புறாவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த மனிதர்களை எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த சாத்தான் கேட்கிறான், நான் உன்னோட உன் உயிரை கொடுக்க முடியுமா, அவன் கோசம் நீ சாகுவியா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ரெடி, ஐ எம் ரெடி, நான் ஆயத்தமா இருக்கிறேன், அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் சாகத்துக்கு ரெடி தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரையே பலியிட்டு உயிரையே ஒரு பிரைஸா உயிரையே விலமதி விலமதிப்புள்ள அந்த ரத்தத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு உங்களை என்னை கடத்தராக இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டான். சாத்தான் கையில இருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன வாங்கி வச்சிருக்காரு, ஏன் தெரியுமா, உங்களை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும், உங்களை மறுபடியும் சுத்திகரிக்க வேண்டும், மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே பலி கொடுத்து அந்த சாத்தானிடம் உங்களை என்ன வாங்கி கொண்டிருக்கிறான். வாங்கிட்டாரு, சுத்தப்படுத்திட்டாரு, இப்ப அழகா திருப்பி பறக்க போறோம். பறக்கிற வேலையில ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரு, இது பறந்து திருப்பி அங்கிட்ட வருமா, இதை நான் சரி பண்ணிட்டேன், ஏன்னா இதற்கோசரம் என்னோட உயிரை நான் விட்டுட்டேன், இது வருமா திருப்பி, இந்த புறா என்னை தேடி வருமா, இது இனிமே என்ன தேடுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வருவார்களோ என்று காத்து கொண்டிருக்கிறார். எங்க, அந்த கனான் தேசத்திற்கு, அந்த பரலோக தேசத்திற்கு. நீங்களும் நானும் அந்த பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக எனக்காகவும் தன்னுடைய உயிரை பலியிட்டு அந்த பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்திற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு விசை நினைத்து பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்க, ஆண்டவரை தேடி. அதனாலதான் நம்ம தலைப்பு வெயிட்டிங். நேற்று ஆண்டவர் பேதுருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார், பேதுருவே நீ என்னை நேசிக்கின்றாயா. இன்னைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் அதே கேள்வி கேட்கிறார், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னை நேசிக்கின்றாயா. என் பையன் வந்துடுவான், இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு வந்துடும், நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்துடுவான், இதோ இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு திருந்துருவான், நாளைக்கு இல்ல நாளைக்கு திருந்துருவான். God is waiting for you and me. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார்.
இன்ன எவ்வளவு நாட்களாக உன்னோட வாழ்க்கையை நீ அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டு உனக்கு பிடித்தமான விதத்துல நீ போய்கொண்டு ஏனாதானமான வாழ்க்கையை நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு நரகம் நிச்சயம். இதோ இந்த உலகத்தின் ஆசை பாசங்கள் ஆடம்பரத்தை நீ வெறுத்து விட்டு உன்னை படைத்த உனக்காக உயிர் விட்டு அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ தேடி ஓடி போன அப்படின்னு சொன்னா உனக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவிடம் நீ போகலாம். இல்ல நான் இப்படித்தான் வாழ்வேன், யா இஷ்டம், எனக்கு பிடிச்சது, யார் ஆச்சரியங்கம், நான் இப்படிதான் வாழணும் ஆசைப்படுறேன், நான் இப்படிதான் வாழ்வேன்னு நீ உனக்கு இஷ்டம் வந்த மாதிரி, உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி, எனக்கு இஷ்டம் வந்த மாதிரி நம்முடைய சொந்த வாழ்க்கை நம்மளுக்கு சொந்த போக்குல இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு இஷ்டமான வழியில நீங்க நடப்பீர்கள் என்ன, உங்களுக்கும் எனக்கும் நரகம் நிச்சயம். நரகம் வேணுமா வேண்டாம் சொல்ல வேண்டிய ஒரு பதில் வேணான்னு தான் சொல்லுவோம். நரகம் வேணாம்னா உனக்கு விருப்பமான வழியில நடக்காது, ஆண்டர் விருப்பமான வழியில நோக்கி போ, ஏன்னா உனக்காக அவர் ஒருவர் தான் காத்து கொண்டிருக்கிறார். யாருங்க இந்த காலத்துல வெயிட் பண்றாங்க, ஜமக்கு வெயிட் பண்றாங்க. நீ வந்தாவா வர கிடைப்போ, இன்னைக்கு ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துச்சு, எவனும் ஒருத்த இன்னொருத்தர் மதிக்கவே மாட்டான். சிந்திங்க, ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நேரம் இல்லாதபடியே நான் முடிக்க விருப்ப ஆசைப்படுகிறேன். மறுபடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். மலக்கி புஸ்தகம் 1:2 ஆண்டவர் சொன்னது போல, நான் உங்களுக்காக இவ்வளவற்று செய்தேன், நீர் எங்களுக்காக என்ன என்ன செய்கிறாய், நான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிட்டப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சேன், நீ என்னை நேசிக்கிறாயா இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கறதுக்கு God is waiting. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆயத்தமா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவரே நான் உம்மோட வரேன்னு சொல்ல நீங்க ஆயத்தமா? நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ இப்பவே உங்க கூட வரேன்னு சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா? எல்லாவற்றும் வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஓடுகிற உங்களுக்காக அந்த கிரீடம் நிச்சயம். அந்த கிரீடத்தை அவரோட கையில வைத்துக் கொண்டு, இது என் மகன் மகள் வருவார்கள், இவர்களுக்கு இந்த கிரீடத்தை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவருடன் அந்த பரலோக இன்பக்கானான அந்த பரலோக ராஜ்யத்துல முகமுகமாய் கண்டு அவருடன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்காக ஓட வேண்டும். கண்களை முடித்தவம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான சான்றுகளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நேற்றும் இன்றைக்கும் நாங்க படித்த ஒரு பாடம், என் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தையும் வானத்தையும் பூமித்தும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமில்லாத ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்களோ அது உணராமல், அது அறியாமல் எங்களுக்கு இஷ்டம் வந்த வாழ்க்கையில, ஏனாதாரமான வாழ்க்கையில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் அதை வெறுக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்காக உங்களோட உயிரையே நீர் தியாகம் செய்த தேவன், உங்களுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எங்க மனதுல ஒரு கேள்வி இருப்பா. இன்னும் நாங்க என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்காக நாங்க ஓட போறோம். இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அகச்சிக்க, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் காத்து கொண்டிருக்கிறது போல உமக்காய் காத்து கொண்டிருந்தது, என் தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்த பிள்ளைகள் நாங்களும் ஒருவர் பார்த்து முகமுகமாய் பார்த்து அந்த பரலோக ராஜ்யத்தில் உமை நாங்கள் பாடி ஆடி துதிக்க என் தேவன் நீங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாருனா கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோட வேதனையோடு இந்த கூட்டத்தில் இருந்தாங்க, அந்த பிள்ளைகளோட சுகவீனத்திற்காக பலவீனத்திற்காக ஜெபிக்கிறேன், அந்த பிள்ளைகளோட சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன், என் தேவன் நீர் காத்து கொண்டிருக்கிறா தேவனா இருக்கிறீங்க, இந்த பூமியில எங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டும் என்று எல்லாம் அறிந்த தேவன் என் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே, உங்கள் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பயன்படுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியா எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க, நீரே வழி நடத்துங்க. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பாதப்பட்டு வைக்கிறப்பா. அற்பர்கள் தகுதியற்றவர் குழுப்பைகள் தூசிகள் நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களோட கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த கடவுளாக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்களும் காத்திருந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் முகமுகமாய் பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்காக நீர் வைத்து கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை, எல்லா துதிகன மகிமை நம்ம ஒருவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், ஒரு நல்ல செய்தி கேட்டோம்.